இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அலைகளை கண்டுபிடிக்கிறது ஈஸியான டெஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம், லூகாஸ் டெஸ்ட். சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம், என்னென்ன சேஞ்சஸ் வருது டெஸ்ட் டியூப்பில் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படின்னு சொல்லிட்டு. லூகாஸ் டெஸ்ட்டுக்கு நமக்கு தேவையானது லூகாஸ் ரியேஜன். அது என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் அதுக்கப்புறம் ஹேனைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும். இது நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷனை செய்கிறோம். ஃபஸ்ட்டு கான் HCl-உம் ஹேனைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் எடுத்து ஆட் பண்ணுறோம், டெஸ்ட் டியூப்பில் ஒரு சேஞ்சஸ் வருது. என்ன சேஞ்ச் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். அது டெர்ஷரி ஆல்கல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெர்பிடிட்டி ஃபார்ம் ஆகிடும். செகண்டரி ஆல்கலாக இருந்தால் அதோட கொஞ்சம் ஸ்லோ, அதாவது 10 மினிட்ஸுக்கு அப்புறம் வரும், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு. ப்ரைமரி ஆல்கலாக இருந்தால் ரியாக்ஷனே கிடையாது, அப்படியே இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா ப்ரைமரி ஆல்கஹால ஹீட் பண்ணிங்கன்னா கொடுக்கும், என்ன வரும் அப்படின்னா டெர்பிடிட்டி வரும். டெர்பிடிட்டினா அப்படியே கலங்கின மாதிரி இருக்கும், மங்களா டெஸ்ட் டியூப்புக்குள்ளே கொஞ்சம் அழுக்காக ஒயிட் கலர் மாதிரி தெரியாமல் கொஞ்சம் கலங்கி போயிருக்கும் ஃபுல்லாக. இதில் டெர்ஷரி ஆல்கஹால் தான் ரொம்ப ஃபாஸ்ட் ரியாக்டிவிட்டி ஆர்டர், அதுக்கப்புறம் தான் செகண்டரி, அதுக்கப்புறம் தான் ப்ரைமரி ஆல்கஹால். இது லூகாஸ் டெஸ்ட்டுக்கான ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ரிக்கு. இப்போ ரியாக்ஷனை பார்க்கலாம். ரியாக்ஷன் எப்படி எழுதணும் இதை கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் ஹாலஜன்ஸோ இல்லை HCl-ஓ PCl5-ஓ ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணதோ, அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் இந்த OH எடுத்துருங்க, அதுக்கு பதிலாக Cl உள்ளே கொண்டு போயிடுங்க. ரொம்ப ஈஸியான வழி, OH எடுக்கிறீங்க, அந்த பிளேஸுக்கு Cl-ஐ வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே OH மைனஸ் இருக்குது, இங்கே Cl மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் எடுத்துகிட்டு இன்னொரு மைனஸை கொண்டு போகிறோம், இந்த ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் தானே வரும். இப்போ இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் கமெண்ட் பண்ணால் என்ன வரும், வாட்டர் வந்துடும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இது டெர்ஷரி ஆல்கஹால். ஏன் டெர்ஷரி ஆல்கஹால்னா நல்லா தெரியும், OH சேர்ந்துருக்கிற கார்பனில் 3 அல்கைல் குரூப் இருக்குது. இது OH சேர்ந்துருக்கிற கார்பன், இதில் 3 அல்கைல் குரூப், அதாவது 3 மெத்தில் இருக்குது. அதனால் இந்த கார்பனுக்கு பேர் டெர்ஷரி கார்பன் சொல்லணும், இந்த ஆல்கஹாலுக்கு பேர் டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹேனைட்ரஸ் ஜிங்க் குளோரைட், ஆக்சுவலாக மெக்கானிசம் வேறு மாதிரி இருக்கும். ஹேனைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் என்ன பண்ணும் அப்படின்னா, வாட்டர் மாலிகுலை எடுத்துக்கும். மொதல் ஸ்டெப் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு H+ தான் இந்த ஆக்சிஜனோட போய் சேரும், அப்போ இங்கே H2O-னு மாறும், H2O+ன்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த H2O+ ஹேனைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் இந்த Cl- இங்கே இந்த கார்பனை போய் சேரும். ஸோ அதுதான் மெக்கானிசம். இது ஈஸி தான் மெக்கானிசம், ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னா, இங்கே OH- இருக்குது வெளியில் எடுங்க, அதுக்கு பதிலாக Cl- கொண்டு போய் வச்சுடுங்க, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது டெர்ஷரி ஆல்கஹால். இம்மிடியேட்டாக என்ன வந்துடும் அப்படின்னா டர்பிடிட்டி வந்துடும், கலங்கின மாதிரி இருக்கும் டெஸ்ட் டியூப்புக்குள்ளே. இதே செகண்டரி ஆல்கஹாலாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அதே ரியாக்ஷன் தான், OH சேர்ந்திருக்கிற கார்பனில் 2 கார்பன் சேர்ந்துருக்கு, அதனால் இதுக்கு பேர் செகண்டரி கார்பன், இந்த ஆல்கஹாலுக்கு பேர் செகண்டரி ஆல்கஹால். ரொம்ப ஈஸி பாருங்கள், இங்கே H+ இருக்குது, இங்கே Cl- இருக்குது, இங்கே OH- இருக்குது, OH- இந்த H+ எடுத்துட்டிங்கன்னா வாட்டர் போயிடும், அந்த இடத்துக்கு Cl- எழுதிடுங்க, முடிஞ்சது. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும், அப்போ தான் உங்களுக்கு டெர்பிடிட்டி வந்திருக்கும். இதே ப்ரைமரி ஆல்கஹால்னு வச்சுக்கோங்களேன், ஹேனைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் ஆட் பண்ணுறீங்க, கான் HCl, அதே தான் முன்ன சொன்னது தான், OH- எடுக்கணும், Cl- உள்ளே கொண்டு போகணும், ஆனால் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிடுது, அப்போ கொஞ்சம் ரியாக்டிவிட்டி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண மாறிடும், அப்போ வந்து நடக்கும் அந்த ரியாக்ஷன். இப்போது ரூம் டெம்பரேச்சர் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஸோ ஆன் ஹீட்டிங் இட் இஸ் பாசிபிள், இட் ஃபார்ம்ஸ் டெர்பிடிட்டி, ரூம் டெம்பரேச்சரில் கிடையாது. ஸோ 3 டெஸ்ட் டியூப்பில் இம்மிடியட்டாக டெர்பிடிட்டி வந்துச்சுன்னா டெர்ஷரின்னு சொல்லிடலாம், இன்னொரு டெஸ்ட் டியூப் கொஞ்சம் ஸ்லோவாக டெர்பிடிட்டி வருது, இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் எந்த ரியாக்ஷனுமே நடக்காது, அப்படியே இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கற்றுக்கிட்டோம். புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. எப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.